ஹலோ எவ்ரிவன் ட்ரெடிஷ்னல் அரிசி ரகங்கள் பாரம்பரிய அரிசி ரகங்கள் பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய டாபிக் வந்து பேசியிருக்கோம் ஸோ இன்றைக்கி பேசுகிற அந்த டாபிக் வந்து மாப்பிள்ளை சம்பா அப்படின்னு சொல்கிற ஒரு அரிசி ரகம் தான் ஏன்னா ஏற்கனவே ட்ரெடிஷ்னல் அரிசி ரகங்கள் பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசி ரகங்கள் ஆ லட்சக்கணக்கில் இருந்திருக்கு பட் இப்போ வந்து நிறைய ரகங்கள் வந்து அழிந்து இப்போ கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான அரிசி ரகங்கள் இன்னமும் இருக்குது ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த மாப்பிள்ளை சம்பா அதிகமாக விளையக்கூடிய மா மாவட்டம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து அதிகமாக விளையுது ஸோ இதோடய பூர்வீகம் வந்து தமிழ்நாடு தான் ஸோ த தமிழ்நாட்டில் விளைக்கிற விளையிற ஒரு அரிசி ரகம் தான் இந்த மாப்பிள்ளை சம்பா ஸோ ஏன் வந்து இதுக்கு வந்து இப்படி பேர் வந்துச்சு இந்த மாப்பிள்ளை சம்பா அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக வந்து பின்னாடி போவோம் ஏன்னா முன்னாடி காலத்திலேருந்து வந்து இந்த ட்ரெடிஷ்னல் அரிசி ரகங்கள் ஏன்னா முன்னாடி மெடிசன் இந்த மாதிரிலாம் கிடையாது ஸோ உடம்பை வந்து நல்லா பலப்படுத்துறதுக்கும் உடம்புல உள்ள தசைகள் நார்கள் எல்லாமே கட்டுக்கோப்பாக இருக்கிறதுக்கு நிறைய அரிசி ரகங்கள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி யூஸ் பட்ட அப்படி யூஸ் பண்ண ஒரு அரிசி ரகம் தான் இந்த மாப்பிள்ளை சம்பா இது வந்து கிட்டத்தட்ட நூற்றி அறுபது நாட்கள் நூற்றி அறுபது நாட்கள் வளரக்கூடிய ஒரு அரிசி ரகம் தான் வந்து இந்த மாப்பிள்ளை சம்பா இதோட அந்த கலர் பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் இருக்கும் ஸோ இந்த சிவப்பு கலராக இருக்கிறதுனால நம்ம வந்து இப்போ வாங்கி அந்த அரிசியை சாப்பிட்டாலும் ஏன்னா ரேட்டும் அதிகம் தான் பட் அந்த அரிசியை வாங்கி சாப்பிடும்போது நம்ம ஏற்கனவே ஒயிட் கலர் ரைஸ் தான் சாப்பிட்ருப்போம் பட் வந்து இந்த சிவப்பு கலர் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி கூச்சத்தன்மையாக இருந்தாலும் பட் வந்து அதை மாவை ஆட்டி இட்லி தோசை இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் நல்லது ஸோ இது வந்து அதிகமாக வந்து யாருக்கு யூஸ் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட இந்த புதுசாக கல்யாணம் ஆகுது இல்லை ஸோ அவங்களுக்கு வந்து அதிக ஒரு அவங்களுடைய அந்த தசைகள் நார்கள்லாம் வந்து உடம்புல உள்ள நல்லா பலப்படுத்துறதுக்கு இந்த அரிசி வந்து அதிகமாக சாப்பிடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அதில் கட்டுக்கு அந்த அளவுக்கு வந்து அதிகமான வந்து சத்துக்கள் நிறைந்துள்ளது கட்டுக்கடங்காத சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாப்பிள்ளை அரிசியில் கிட்டத்தட்ட ஃபெரிக் அந்த இரும்பு அதிகமாக இருக்குது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது நார் சத்து அதிகமாக இருக்குது விட்டமின்ஸ் நிறையா இருக்குது மினரல்ஸ் நிறையா இருக்குது ஸோ இதுக்கு மாதிரி உடம்புக்கு தேவையான தசைகள் நார்கள் தசைல தசைகள் நரம்புகள் ஸோ இதுபோல் தசை நார்கள் எல்லாத்துக்குமே வந்து பலப்படுத்துகிற ஒரு அரிசி ரகம் தான் வந்து இந்த மாப்பிள்ளை சம்பா ஸோ இதில் இன்னமும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இதை வந்து ஏன் வந்து மாப்பிள்ளை சம்பா அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா ஸ்டார்டிங் வந்து இந்த க புதுசாக கல்யாணமானவங்கள ஒரு முன்னாடி காலத்துலலாம் வந்து இந்த கல் பெரிய கல்லாக தூக்கு தூக்க சொல்லுவாங்களேன் ஸோ அந்த மாதிரி தூக்க முடியலைன்னா ஸோ அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து வீரம் பலம் வந்து அதோட உடம்போட அந்த வலிமை வந்து கம்மியாக இருக்குது ஸோ அதனால் இந்த அரிசி ரகத்தை சாப்பிட்டா அவங்க உடம்புல உள்ள அந்த தசைநார்கள் நரம்புகள் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு வ வலுப்படைகிற ஒரு சக்தியை வந்து இந்த அரிசி ரகம் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால தான் இதுக்கு வந்து மாப்பிள்ளை சம்பா என்று பெயர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது பாயிண்ட் வந்து இந்த அரிசி சாப்பிட்றதுனால அதிகமான இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நோய்பு சக்தி வந்து இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் அதே போல் குடலில் ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்தாலும் வயிறு சம்மந்தமாக ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்தாலும் ஸோ அந்த ஒரு பிரச்சனையை வந்து தீர்க்குற ஒரு சொல்யூஷன் அதுக்கு இப்போ அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இருக்க இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி அதே போல் ஹீமோகுளோபின் இப்போல்லாம் உடம்புல வந்து ஒரு சில இதுக்கு வந்து ஹீமோக்ளோபின் வந்து அதிகம் இல்லாமல் இருக்கிறதுனால நிறைய இந்த ரத்த சொகை இந்த மாதிரி நிறைய ப்ளட் சம்மந்தமாக நிறைய டிசீஸ் வருது ஸோ இந்த அனிமியா இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் வருது ஸோ இதுக்கெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை வந்து சாப்பிட்டா வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல் உடம்புல வந்து பல வகையான நோய்களை வந்து தீர்க்கிறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அரிசீரகம் தான் இந்த மாப்பிள்ளை சம்பா ஸோ அதனால் வந்து அதே போல் ஸ்டெமினா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஸோ உடம்புல உள்ள அந்த பலன் அந்த பலத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சொல்யூஷன் தான் இந்த மாப்பிள்ளை சம்பா அப்படின்னு சொல்கிறாங்க பட் இன்னமும் இந்த அரிசி வந்து விளையுது ஆனால் வந்து இது வந்து அதிகமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் விளைய இது வந்து தமிழ்நாடு பாரம்பரிய அரிசி ரகம் தான் ஸோ இதை பற்றின இந்த மாப்பிள்ளை சம்பா பார்த்தினா ஒரு சில இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன்பா ஓகே அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பாய்